ஹாய் வியூவர்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து அவங்க காலேஜஸ் வந்து அலெக்ட் பண்ணி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு மூணு சாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆப்ஷன் கிடச்சதுன்னா என்ன மாதிரி டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி. செகண்ட் சாய்ஸ் கிடச்சிது, அதாவது செகண்ட் இல்லை அதுக்கு மேற்பட்ட சாய்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜுமே கிடைக்கல, அதாவது நீங்கள் ஒரு 20 காலேஜ் கொடுத்துருக்கீங்க, அந்த 20 காலேஜுமே உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வீடியோ சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது பார்க்காதவங்க அது பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலேஜுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா, சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். எவ்வளோ மேக்ஸிமம் வந்து காலேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அது வந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி சாய்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், நிறைய மேக்ஸிமம் சாய்ஸஸ் அதை வந்து ஆர்டரிங் பண்ணோம், 1, 2, 3 அப்படின்னு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 50 காலேஜ் வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த 50 உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அப்போ எப்படி உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து நாட் அலாட்டட் அப்படிங்கிறது ஒரு க்ரீன் கலர் டெக்ஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ரைட் சைடில் பார்க்கலாம், அங்கே வந்து சாய்ஸ் வந்து நோ ப்ரொவைடட் சாய்ஸஸ் குட் பி அலாட்டட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாரி ரெட் டெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, சேஃப் கலர் டெக்ஸ்ட்டில் வந்து நோ சாய்ஸஸ் குட் பி டென்டேட்டிவ்லி அலாட்டட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ இது மாதிரி வரப்போ பார்த்திங்கன்னா, கீழே மூணு சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மூணு சாய்ஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐ ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட், இஃப் அலாட்டட் ஐ கன்ஃபார்ம், இஃப் நாட் அலாட்டட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் டு எனேபிள் பார்ட்டிசிபேஷன் ஆஸ் பர் த வேகன்சி பொசிஷன் ஆஃப் தட் ரவுண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 20 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு 20 சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ்லேயும் வந்து கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கீங்க. இன்கேஸ் அந்த 20 சாய்ஸில் வந்து பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜஸில் சீட்ஸ் வந்து வேணாம்னு சொன்னாங்கன்னா, அந்த சீட்ஸ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்கிறீங்க. இன்கேஸ் அது மாதிரி யாருமே நான் செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து விட்டுட்டு வெளியே போகலை அப்படின்னா, எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காவது ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனோட மீனிங். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் இதில் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து என்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 5 சாய்ஸ் கொடுக்குறது, 10 சாய்ஸ் கொடுக்குறது இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 100 சாய்ஸ் கொடுக்குறது அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு கல்லூரியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகிறது பெஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், ஐ வாண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட் ஆஸ் பர் த வேகன்சி பொசிஷன் ஆஃப் த ரவுண்ட். இதோட அர்த்தம் என்னென்னா, நான் 20 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த சாய்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரில, ஸோ எனக்கு அது கவலை இல்லை. பட் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன காலேஜஸ் அவைலபிள் இருக்கோ அந்த காலேஜஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனோட மீனிங். தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும், எனக்கு கவுன்சிலிங் வேணாம், எனக்கு வந்து எந்த கல்லூரியும் விருப்பம் இல்லை, நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன். ஸோ இது யார் போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா வேறு கோர்சஸ் ஏதாவது மெடிக்கல் கோர்ஸு பேராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி ஏதாவது போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த தேர்ட் சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சாய்ஸஸ் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த சாய்ஸஸில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது கிடைக்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போவீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அக்ரி பட்டன் கொடுத்து உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து
உங்களோட நோ சாய்ஸ், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸில் வந்து எந்த ஒரு காலேஜுமே அலோகேட் ஆகலைன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.